அந்த செவிட்டு மிஷின் அப்படின்னு சொல்கிறப்பவே அவங்களுக்கு வந்து என்னென்னா மனசில் வந்து ஒரு இவ்வளோ நாள் வந்து காதே கேட்காம திடீர்னு அவங்களுக்கு வந்து ஹெரிங் எய்ட் போட்ட உடனே எனக்கு வேண்டாம், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு எதுக்கு காது கேட்குற மிஷின்னு நீங்கள் எப்படி நினைக்க முடியும். ஒரு வேண்டா வெறுப்பாக ஒரு ஹியரிங் எய்டை எடுத்து போட்டிங்கன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம ஹியரிங் எய்டோட பயன்பாட்டை பற்றி பேசலாம். பொதுவாக முதியவர்களுக்கு ஒரு வயது ஆகிறப்ப நேச்சுரலி நடக்கக்கூடியது என்னென்னா காது கேட்குற தன்மையை வந்து குறையிறது. இப்போது ஜென்ரலாகவே மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி போடுறதுக்கு யாருமே வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப வந்து விருப்பப்பட்டு போட்டுப்பாங்க கண்ணாடியை, அது அவ்வளோ பெருசாக வேற முகத்தில் தெரியும். ஆனால் வந்து ஒரு காது கேட்கல, அதுக்கு வந்து ஒரு குறைபாடு இருக்குது, மைல்டு மாடரேட் சிவியர்னு சொல்லுவோம் நாங்கள், எவ்வளோ தூரம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு ஹியரிங் அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹியரிங் எய்டை வந்து காதுக்கு பின்புறம் வச்சுக்கிறது கூட எல்லோரும் யோசிப்பாங்க. அது என்ன செவிட்டு மிஷின் அப்படின்னு. அந்த செவிட்டு மிஷின் அப்படின்னு சொல்கிறப்பவே அவங்களுக்கு வந்து என்னென்னா மனசில் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, எஸ்பெஷலி முதியவர்களுக்கு. நீங்கள் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ்லேயோ ஒரு யங் ஏஜ்லேயோ ஒரு பேஷண்ட் வராங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஹியரிங் எய்ட் போடுங்கன்னா உடனே போட்டுப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு வேலை பண்ணணும், நான் மீட்டிங் அட்டன் பண்ணணும், நான் வந்து அவங்க பேசுகிறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க ப்ராப்ளம் என்னவோ அதை வந்து நான் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன இதில் இருப்பாங்க. ஆனால் வயதானவர்களுக்கு நான் ஒரு ஹியரிங் எய்ட் போடுங்க அப்படின்னா, ஓ நான் ஹியரிங் எய்ட் போடணுமா, நான் இவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். முதுமையை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஒரு 40-50 வயசு ஆகும்போதே 70-80 வயசில் நான் என்னெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் வரலாம், அதை எப்படி நான் சார்ட் பண்ணுவேன்றதை ஏற்றுக்கணும். ஸோ எப்படி நம்மளுக்கு கண் பார்வை வந்தால் ஒரு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஏஜில் வந்து காது கேளாமைங்கிற பிரச்சனை வரும். சில பேருக்கு ரொம்ப லேட்டாக 80-85 வயசில் தான் வரும், சில பேருக்கு 65 வரும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ணை வந்து எப்படி நம்ம அந்த டிஃபெக்டை சரி பண்ணிக்கிறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து காதுக்கும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்க, ஒருத்தர் வந்து வாசலில் காலிங் பெல் அடிக்கிறாரு இல்லை ஒரு ஃபோன் அடிக்குது, அப்போ வந்து நீங்கள் போய் அதை அட்டன் பண்ணணும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீக்குவென்சியில் அந்த ஹியரிங் லாஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கேட்காது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எனக்கு வேண்டாம், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு எதுக்கு காது கேட்குற மிஷின்னு நீங்கள் எப்படி நினைக்க முடியும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வராங்க, மிஷின் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம், வாங்குறாங்க, ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல. இன்னொன்று என்னன்னாக்கா, ரொம்ப காது கேட்காத வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எப்போ ஹியரிங் எய்ட் போடணும், மெயினாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட கேர்டேக்கர்ஸ், உங்கள் கூட டெய்லி இருக்கிறவங்க உங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு படி. ஏன்னா உங்களுக்கு கேட்கலங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களோட உறவினர்கள், உங்களோட கேர்டேக்கர்ஸ் கூட்டிகிட்டு வராங்க, இவருக்கு கேட்கலை அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்களுக்காக அட்லீஸ்ட் நீங்கள் ஹியரிங் எய்டை போடணும். ஒரு வேண்டா வெறுப்பாக ஒரு ஹியரிங் எய்டை எடுத்து போட்டிங்கன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதுதான் சாக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருவீங்க. ஏன்னா இந்த மென்டல் பிளாக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போக்கிக்கணும் முதியவர்கள். இன்னொன்று என்னன்னாக்க, கரெக்டாக ஹியரிங் எய்டை வாங்கணும். அதாவது உங்களுக்கு எத்தனை ஹியரிங் லாஸோ அந்த ஹியரிங் எய்டை வாங்கணும். சில பேருக்கு வந்து இல்லை நான் வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு, நான் வீட்டில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வாங்கணும். நம்மளோட ஹியரிங் லாஸ் எவ்வளோ, அவங்க என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் எடுக்க போகிறாங்க இல்லை அதை பொறுத்து தான் யூஸ்வலாக ஹியரிங் எய்டை செலக்ட் பண்ணணும். இன்னொன்று என்னன்னாக்கா, இவ்வளோ நாள் வந்து காதே கேட்காம திடீர்னு அவங்களுக்கு வந்து ஹியரிங் எய்ட் போட்ட உடனே ஃபேன் சுற்றுற சத்தம் சத்தமாக கேட்கும், வெளியில் ஒரு பஸ் ஆன் சத்தம் சத்தமாக கேட்கும், அப்போ தே கெட் இரிட்டேட்டட், அதனால் கட்டி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, தொடர்ந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து கூட இருக்கிறவங்க வந்து முதியவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு வாரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள், தூங்குறப்ப மட்டும் கழட்டி வைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுக்கு பழகுவீங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ஒருத்தர் தனியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டிங்கன்னா அவர் யூஸ் பண்ண மாட்டார். கொஞ்சம் மோட்டிவேஷன் அவசியம். இல்லை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலை அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்களோ அவங்களே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த ஆடியாலஜிஸ்ட் வந்து ஏதாவது செட்டிங் மாற்றணுமா, இல்லை அவருக்கு என்ன ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், அந்த டிப் ஆஃப் த இயரிங் எய்ட் இருக்கு இல்லையா
அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாமல் ஒரு கொஞ்சம் காற்று போச்சுன்னா எக்கோ வரும், அதில் கூட இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஸோ வந்து ஒரு ஹியரிங் எய்ட் வாங்கிட்டாங்கனாக்க அது வாங்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம கொஞ்சம் அவங்களோட கவுன்சிலிங் பண்ணணும், வாங்கின பிறகும் கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணணும். அப்போ தான் வந்து ஹியரிங் எய்ட் வந்து முதியவர்கள் கரெக்டாக பயன்படுத்துவாங்க. இந்த எபிசோடில் ஹியரிங் எய்டோட பயன்பாட்டை பற்றி பார்த்தோம். இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.